वेलकम टू सम्यूस किचन टुडे रेसिपी विलेज स्टाइल चिकन कुळंबु एप्पडी पण्णलाम अप्पडिंगिरद पाक्कलाम कड़ाई वच्चुकोंगा कड़ाई नल्ला काञ्चदुक्कु अप्पुरमा एण्णेय सेर्त्तुकोंगा एण्णेय काञ्चदुक्कु अप्पुरमा अदुल ना ओरु बिरियाणि इल मूणु क्राम्बु कोंजमा सोम्बु ओरु पट्टै ओरु एलक्काय सेर्त्तुक्करेन अदु कूड कोंजम करुवप्पिलैयुम सेर्त्तुक्करेन இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கல டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன் அதனால ஒண்ணே ஒண்ணு தான் சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இத தண்ணி எதுவும் ஊத்தவேனா சிக்கன்ல உள்ள தண்ணியே போதும் சிக்கன் ஓரளவுக்கு லைட்டா வெந்திருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான குழம்பு பவுடர் சேர்த்திருக்கேன் நீங்க உங்ககிட்ட தனியா இருந்துச்சுனா 1/2 ஸ்பூன் மல்லி தூளோ 2 ஸ்பூன் காரம் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்குதான் பார்க்கலாம் சிக்கன் வெந்திருச்சு இப்போ இதல நான் வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்க போறேன் நான் தே குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துர்க்கேன் அது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்குது கறியும் நல்லா வெந்திருக்குது இது கூட நம்ம இப்ப கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு